ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜானகி. இன்னைக்கு நம்ம குரூப் 2 & 2A தேர்வின் குழப்பங்களை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து கடந்த 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2 & 2A இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ண சிலபஸை பற்றின நம்மளோட கருத்துக்களை வந்து பதிவிடுமாறு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். இதில் நிறைய தேர்வர்கள் வந்து பழைய சிலபஸ் பேட்டர்னே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பாதி பேர் பார்த்தோம் அப்படின்னா, இல்லை புது சிலபஸே வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நமக்கு இப்போ குரூப் 2 & குரூப் 2A பற்றின சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி தெளிவான ஒரு ஐடியா வந்து நமக்கு தெரியல. அதனால் இப்போ நம்ம எல்லோரும் என்ன மைண்ட் செட்டில் இருப்போம் அப்படின்னா, சில பேர் வந்து ப்ரிப்ரேஷனில் இருப்போம், சில பேர் வந்துட்டு சரி இந்த குரூப் 2 விட்டுட்டு பேசாமல் குரூப் 4 படிக்கலாமா அப்படின்னு நினைப்போம். அதுலேயும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 4 வந்துட்டு சிலபஸ் ஒருவேளை மாறுமா, ஏன்னா 2, 2A வரிசையாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால 4 ஒருவேளை சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கும். ஸோ எந்த டெசிஷனை எடுக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம வந்து நிறைய குழப்பத்தில் இருக்கோம். ஸோ எப்படி இதிலிருந்து நம்ம வெளிவந்து மறுபடியும் நம்மளோட ப்ரிப்ரேஷனை தொடங்குறது அப்படிங்கிறது பத்தி தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2 வந்துட்டு பழைய பேட்டர்ன் கொண்டு வந்தாலும் சரி, புது பேட்டர்ன் வந்தாலும் சரி, ரெண்டுலேயும் பொதுவான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேக்ஸ் 25 க்வெஸ்சன் கண்டிப்பாக மாற போகிறதே கிடையாது. அது பழைய சிலபஸை மறுபடியும் கொண்டு வந்தாலும் சரி, புது சிலபஸை கொண்டு வந்தாலும் சரி. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸும் வந்துட்டு மாற போகிறது கிடையாது, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இந்த 3 சப்ஜெக்டும் பார்த்தோம் அப்படின்னா, புதுசு பழசு எல்லாமே சேம் சிலபஸ் தான், எப்படி இருந்தாலும் நம்ம அதை படித்து தான் ஆகணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா, ஓல்டு சிலபஸில் வந்துட்டு யூரோப்பியன் வருகை வந்து ஐரோப்பியர்கள் வருகை இருக்கும், பட் இப்போ இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்போம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அதாவது தமிழக வரலாறு, அப்புறம் தென்னிந்திய வரலாறு, அப்புறம் இந்திய தேசிய இயக்கம், இந்த 3 டாப்பிக்கும் கண்டிப்பாக பழைய சிலபஸ்லையும் இருக்குது, புது சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும், ஹிஸ்ட்ரியை ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம சிலபஸை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த சிலபஸ் இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளதை கவர் பண்ணிக்கலாம். அடுத்து சயின்ஸ் வந்து எந்த டாப்பிக்குமே வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சில டாப்பிக்ஸை வந்துட்டு சேர்த்துருக்குறாங்க, ஒரு சில டாப்பிக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா, கம்மியாக தான் வந்துட்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பயாலஜிலலாம் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த டாபிக் வந்துட்டு சேஞ்ச் ஆகியிருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு, சேஞ்ச் ஆகாமல் ரெண்டுலேயும் காமனாக உள்ள சிலபஸை படித்தா போதும். ஓகே, இப்போ வந்து பழைய பேட்டர்ன் கொண்டு வந்து தமிழ் வந்துட்டு ஆட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்போம். ஸோ இப்போ நமக்கு கால்ஃபார் வந்தால் தான் நமக்கு வந்து நிச்சயமாக தெரியும் என்ன பேட்டர்ன், எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வைக்க போகிறாங்க, மெயின்ஸ் இருக்கா இல்லையா, பழைய சிலபஸா புது சிலபஸா, இன்டர்வியூ இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கும் விடை எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கால்ஃபார் வர்றப்ப தான். ஸோ அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த ஜிகே என்ன நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கால்ஃபார் வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தமிழை வந்துட்டு நம்ம படித்து நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி நம்ம கண்டிப்பாக வெற்றியடைய முடியும். ஸோ இதுவாக அதுவாங்கிற குழப்பத்தெல்லாம் நீக்கிக்கிட்டு, இந்த பறவை போல பறக்க தொடங்குங்க. இந்த பறவை போல எத்தனை பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, தனி ஆளாக நின்று நம்ம வந்து ஜெயிப்போம். ஸோ தனி ஒருவனாக நம்ம வந்து படையெடுப்போம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷனை தொடங்குங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.